பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், ஈரோட்டு சிங்கம் தந்தை பெரியார், சுயமரியாதை சுடர் தந்தை பெரியார், தமிழ்நாட்டின் விடிவிளக்கு தந்தை பெரியார், பகுத்தறிவு சிங்கம் தந்தை பெரியார், பகுத்தறிவு சிங்கம் வாழ வைத்த பெரியார், தமிழகத்திற்கு விடிவு தந்த பெரியார், யாதும் ஊரே யாரும் கேளீர் என்ற பண்பு நெறியும் ஆளுமை திறனும் பகுத்தறிவு கூர்மை பார்வையும் கொண்டதாக என்னுடைய செயல்பாடுகள் அமையும். சமத்துவம், சகோதரத்துவம், சமதர்மம் நான் ஒப்படைத்துக் கொள்வேன். மானுட பற்றும் மனிதாபிமானமும் ஒன்றே எனது ரத்தம். சமுதாயம் அமைக்கும் எனது பயணம் தொடர இந்த நாளில் உள்ளேன். திருச்சியிலே அமைந்திருக்கின்ற பெரியார் ஈவேரா கல்லூரி என்கின்ற அரசு கல்லூரி 1965 தந்தை பெரியார் அவர்களின் சீரிய முயற்சியினால் நம்முடைய பகுதியிலே வாழ்கின்ற கிராமப்புற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகளுக்கு மேல் கல்வி கிடைப்பதற்கான கல்லூரி வசதிகள் இல்லாத நிலையில் அன்றைக்கு இருந்த அரசிடம் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு ஒரு கல்லூரி வேண்டும் என்று கேட்டபொழுது அரசாங்கம் நிதி பற்றாக்குறையை காரணமாக சொல்லியது. அதை உணர்ந்த தந்தை பெரியார் அவர்கள் அன்றைய நிலைக்கு 5 லட்சம் ரூபாய் பணமும் ரொக்கமாகவும் அதேபோல 20 ஏக்கர் நிலமும் கொண்ட 2 கட்டடங்களோடு கூடிய இந்த இடத்தினை அரசாங்கத்திடம் தந்து அந்த காரணத்தினால் அவருடைய பெயரில் இந்த கல்லூரி அமைந்தது. நன்கொடை கொடுப்பவர்களுடைய பெயர்கள் கல்லூரிகளுக்கு சூட்டலாம் என்றாலும் கூட அப்படிப்பட்ட பெயர்களில் அரசு என்ற பெயர் இல்லாமல் பெரியார் ஈவேரா கல்லூரி என்று இருக்கின்ற ஒரே அரசு கல்லூரி தமிழ்நாட்டிலேயே இந்த ஒரு கல்லூரி தான். 57வது ஆண்டை தொடக்க விழாவை இந்த கல்லூரி கொண்டாடி கொண்டிருக்கின்றது. ஒரு பெரும் கனவாக கல்லூரி படிப்பு என்பது இருந்த குடும்பங்களில் பல பிள்ளைகள் இங்கே சேர்ந்து பல்லாயிரக்கணக்கானோர் பட்டதாரிகளாக ஆய்வாளர்களாக உயர் பொறுப்புகளில் நீதிமன்ற நீதிபதிகளாக காவல்துறை அதிகாரிகளாக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களாக அமைச்சர் பெருமக்களாக விஞ்ஞானிகளாக இந்த ஆண்டு மிகப்பெரிய சிறப்பு இந்த கல்லூரியில் படித்த ஒரு மாணவர் பத்மஸ்ரீ விருது பெற்றிருக்கின்றார். பிஹெச்எல்ஏ பணியாற்றிய ஒருவர் தொழில்துறைக்கான அதற்கு ஈடான ஒரு விபூஷன் பெற்றிருக்கின்றார். சாகித்ய அகாடமி இலக்கிய விருது பெற்ற ஒருவர் இங்கே படித்திருக்கின்றார். எங்களை போன்றோரும் இங்கே படித்திருக்கிறோம். ஆக ஏழை எளியோர் படித்த இந்த கல்லூரியிலிருந்து சரித்திர பிரசித்தி பெற்ற அழுத்தமான அடையாளங்களை பதிக்கின்ற மாணவர்கள் ஏராளமானோர் உருவானதற்கு காரணம் என்றென்றைக்கும் தமிழ் சமுதாயம் மறக்க முடியாத சுயமரியாதை உணர்வு ஊட்டிய ஒடுக்கப்பட்டவர்களுக்கு வாழ்வு தந்த தந்தை பெரியார் அவர்கள் ஆண்டுதோறும் அவருடைய பிறந்த நாளின் போது இந்த கல்லூரியில் படித்த முன்னாள் மாணவர்கள் ஒன்று கூடுவது வழக்கம். ஆனால் இன்றைக்கு சில பேர் பணியில் இருக்கின்ற காரணத்தினால் காரணம் எங்கள் வயதை ஒத்தவர்கள் இப்பொழுது பணியிலிருந்து ஓய்வு பெற்றிருந்தாலும் அந்த காலத்தில் படித்த மாணவர்கள் என்று இல்லாமல் சென்ற ஆண்டு படித்து முடித்தவர்கள் கூட இந்த சங்கத்தில் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அவர்களில் பலர் பணியில் இருக்கின்ற காரணத்தினால் வருகின்ற 19 ஞாயிறு முன்னாள் மாணவர்கள் சங்கத்தினுடைய கூட்டம் கொரோனா காலத்தினுடைய கட்டுப்பாடுகளை கடைபிடித்து மிக சீரிய முறையிலும் அதே நேரத்தில் கட்டுப்பாட்டுடனும் நடக்க இருக்கின்றது. உணர்ச்சி பூர்வமான அந்த சங்கமம் என்ற அந்த நாடினை எதிர்நோக்கி எப்படி ஊரில் மக்களெல்லாம் தீபாவளிக்கும் கிறிஸ்துமஸுக்கும் ரம்ஜானுக்கும் காத்திருப்பார்களோ அதை போல இந்த கல்லூரியில் படித்த மாணவர்கள் இந்த முன்னாள் மாணவர்கள் சங்கமத்திற்காக காத்திருப்பார்கள். காலையிலிருந்து கலந்து உரையாடி சிறப்பு விருந்தினர்களை அழைத்து ஆக இருந்தபோது திறந்து வைத்தார்கள். இப்போது நீங்கள் கண்ட ஆளுயர சிலையினை முன்னாள் மாணவர்கள் சங்கம் தங்கள் சொந்த செலவிலேயே நிறுவியிருக்கின்றது. இந்த கல்லூரி கலையரங்கம் என்னுடைய நாடாளுமன்ற கடந்த ஆண்டு
இன்றைய தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களால் காணொளி மூலம் திறந்து வைக்கப்பட்டது. அதுபோல முன்னாள் மாணவர்கள் மூலம் இந்த கல்லூரியின் வளர்ச்சிக்கு தொடர்ந்து நாங்கள் ஒத்துழைப்பதோடு இந்த பிறந்த நாளை எங்களுடைய உணர்ச்சிபூர்வமான நாளாக கொண்டாடுவோம். இந்த செய்தியை உங்கள் மூலமாக தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் பரவி இருக்கின்ற இந்த செய்தி எட்டுவதற்கு வாய்ப்பில்லாத மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள் பெரியார் கல்லூரி திருச்சியிலே படித்த முன்னாள் மாணவர்கள் எங்கிருந்தாலும் வருகின்ற 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த முன்னாள் மாணவர்கள் சங்கமத்திற்கு கலந்து கொள்ள வேண்டும் என்பதை அன்பான அழைப்பாக இந்த அமைப்பின் புரவலர் என்ற அடிப்படையில் நிர்வாகிகளெல்லாம் புடைசூழ இந்த வேண்டுகோளை உங்கள் மூலமாக வைக்கின்றேன். ஊடக நண்பர்கள், இப்படி பழைய மாணவர்கள் 40 ஆண்டுகளுக்கு முன்னால் பிடித்தவர்கள் உணர்ச்சியோடு சங்கமிக்கிறார்கள் என்கின்ற வகையில் உங்கள் ஒத்துழைப்பை நாடுகின்றோம். நண்பர்களே, பெரியார் கல்லூரியில் பிடித்த தோழர்களே, எந்த திசையில் எங்கு இருந்தாலும் எந்த பணியில் இருந்தாலும் வாருங்கள். 19ஆம் தேதி நாம் படித்த கல்லூரியில் நாம் வாலிபர்களாக வட்டமிட்ட இந்த மண்ணில் பழைய நினைவுகளை பழைய நண்பர்களை நடைபெறுகின்றன. மாணவர் சேர்க்கை இங்கே நடைபெறுகிறது. அவ்வப்பொழுது ஏற்படக்கூடிய பழுதுகளை பொதுப்பணித்துறையின் மூலமாக சொல்லி சரி செய்து கொண்டிருக்கின்றோம். நாங்களும் எங்களால் இயன்ற அளவிற்கு நான் நாடாளுமன்ற நிதி என்று இல்லாமல் நாங்கள் சொந்த செலவிலேயே இதில் பல மேம்பாடுகளை செய்திருக்கின்றோம். ஆக நிர்பந்தங்களுக்கு உட்படாமல் இந்த கல்லூரியினுடைய தேவைகளுக்கும் வளர்ச்சிக்கும் எல்லா வகையிலும் எல்லா காலத்திலும் எங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும். டெல்லியிலிருந்து கூட பல்கலைக்கழக மானியக் குழுவோடு பேசியிருக்கிறோம், அமைச்சர் கல்வி அமைச்சரோடு பேசியிருக்கிறோம். இன்னும் என்னவெல்லாம் திட்டங்களை இந்த கல்லூரிக்கு கொண்டு வர முடியுமோ அதை தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் மூலமாகவும் மத்திய அரசின் மூலமாகவும் நிச்சயமாக கொண்டு வருவோம்.